இது மூஞ்சில ஆக்னி மஞ்சள் ரேசரியா? இல்லை இல்லை வேணாம் கொடு, ஒன்று தானே, நானே கையை வச்சு பிச்சு எடுத்துடுறேன். நான் இந்த க்ரீம் போட்டேன், நீயும் இந்த க்ரீம் போடு, உனக்கு சரியாயிடும். ஓ ஆக்னி தானேப்பா, ஒன்றும் இல்லை அப்படியே விடு, தானாக போயிடும். இந்த மாதிரி டீனேஜில் ஆக்னி வந்தால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்கவுங்க கை வைத்தியம் சொல்வாங்க. ஆனால் முக்கியமான 5 விஷயத்தை மறந்துடுவாங்க. முதல்ல ஒழுங்காக முகம் கழுவுங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். சோப் யூஸ் பண்ணாதீங்க, கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கிளென்சர்ஸ்லையுமே சாலிசிலிக் ஆசிட் பேஸ் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் 3-4 டைம்ஸும் சாலிசிலிக் ஆசிட் வேண்டாம். ஒன்ஸ் அ டே மட்டும் சாலிசிலிக் ஆசிட் பேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணலாம். மிச்ச டைமில் நார்மல் ஜென்டில் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட், அந்த ஆக்னி ரொம்ப பார்க்க இரிட்டேட்டிங்காக இல்லை பெயின்ஃபுல்லாக இருந்தால் அதை கையை வச்சு ஸ்குவீஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே ஐஸ் கியூப் வேங்க. அந்த பெயினும் கம்மியாகும், இன்ஃப்ளமேஷனும் கம்மியாகும், இரிட்டேஷனும் உங்களுக்கு கம்மியாகும். தேர்ட், ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வீக்லி 2x ஆகுது கண்டிப்பாக பண்ணணும். உங்கள் ஸ்கேல்ப் கிளீனஸ் ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் ஓவர் நைட் ஆயில் அப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோர்த், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஜங்க்ஸு, சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் முக்கியமான விஷயம், ஆக்னினால் ஸ்ட்ரெஸ் ஆகி திரும்ப ஆக்னியை இன்க்ரீஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் ஆக்னி இருந்ததுன்னா பயங்கரமாக புல்லிங் நடக்கும். ஸோ உங்கள் ஆக்னி உங்களை புட் டவுன் பண்ணுதுன்னா போய் தாராளமாக அது டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ட்ரீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆக்னி சரியாயிடும். அண்ட் பேரண்ட்ஸ், ஆக்னி தானே சும்மா விட்டுறாதீங்க. உங்கள் குழந்தையோட மென்டல் ஹெல்த் அதனால் பாதிக்கப்படலாம். ஸோ பி கேர்ஃபுல்.